ஸோ நம்மள டென்த் இடத்துல இருக்க நம்ம ரோட் ஹவுஸ் மூவி தான் என்டையர் இப்போ தான் ரீசெண்டாக நம்ம ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் அண்ட் ஐஎம்டிவிலையும் சிக்ஸ் பாயிண்ட் டூ ரேட்டிங் தந்திருக்காங்க பட் ஆஸ் ஆக்ஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வைஸில் நீங்கள் ஒரு நல்ல மூவியே தேர்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரோடு ஹவுஸ் மூவியை பார்க்கலாம் மெயினாக நம்ம ஜேக் ஜில்லன் ஹால் தான் உள்ள நச்சுருக்கார் அண்ட் அவர் ப்ளஸ் அவரோட ஃபிசிக் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும் பயங்கர ரிப்புட் அண்ட் மஸ்குலராக இருப்பார் அண்டு படத்தில் மெயின் போது வில்லனை காமிப்பாங்க அவர் நம்ம ரியல் லைஃபோட யூஎஃப்சி ஃபைட்டர் தான் ஸோ அவரும் ஒரு க்ரேசியஸ்டான அந்த ஒரு கேரக்டராக இருந்தாச்சிருப்பார் தெரில அவர் ரியல் லைஃப்லேயும் இப்படி தானா இல்லை மூவிக்காக கொண்டு வந்திருக்கா ஆனால் செம்ம கிரேஸியஸ்ட்டாக இருந்தது அண்ட் இப்போ கான்செப்ட்லவே சிம்பிளாக தான் இருக்கும் ஒரு பார்ல வந்து இவர் வந்து ஒரு ஆட்டம் வந்து ஒரு ஜாப் வந்து அவருக்கு கிடச்சிருக்கும் நம்ம ஹீரோக்கு ஆனால் அதில் நிறைய ரவுடிஸ் கேங்ஸ்டர்ஸ்லாம் வருவாங்க அதை எல்லாத்தையும் இவர் பயங்கரமாக சமாளிப்பார் ஆனால் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஆக்ஷன் வைஸில் படத்தை செம்மையாக கொண்டு போயிட்டாங்க அண்ட் நீங்கள் क्यामरा आङिल्स पर्छ सम अल्टिमेटा அனெக்ஸ்ட் நம்ம இஸ்ட்டில் நைன்த் இடத்துல இருக்க நம்ம டுவெல்த் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரிலீஸ் ஆன மூவி தான் பட் இப்போ தான் ரீசெண்டாக இதையும் நம்ம தமிழை பண்ணிட்டு என்டர் ப்ரைம் வீடியோவில் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க ஐஎம்டிவியில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் ரேட்டிங் தந்துருக்காங்க பட் என்டர் ஒரு வார் அட்வென்ச்சர் ஆக்ஷன் கேட்டகிரியான மூவி ஸோ நம்ம நிறைய மூவிஸ் பார்த்துட்டு நிறைய ஆஃப்கானில் போயிட்டு நிறைய அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்லாம் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதே கான்செப்ட் பட் இதில் வந்து கொஞ்சம் ட்ரூ ஸ்டோரியான இவென்ட் டுவெல் மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு மிஷினை ஒரு முடிப்பாங்க ஸோ அது அதுதான் என்கிட்ட இந்த டுவெல் ஸ்ட்ராங்குன்னு சொல்லி மாறி இருக்குது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கும் ஆல்மோஸ்ட் அங்கே சாக போகிற தான் இருப்பாங்க பட் அதுலேயும் எப்படியாச்சும் ஒரு பிளானை கொண்டு வந்து அண்ட் சம் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க மெயினாக நம்ம தான் உள்ள நச்சிருக்கார் அண்ட் லைக் அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அமுக்காக இல்லை ஆனால் ஜென்ட்ரிக்காக இந்த படம் அல்டிமேட்டாக இருந்திருக்கு நிறைய பேர் லைக் வார் அண்ட் அந்த மாதிரி கேட்டகிரி லவர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த ஆர்மி கேட்டகிரி டெஃபினட் அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம்

ட்ராகன் இருக்குது படத்தில் ஸோ ட்ராகன் இருந்தாலே அந்த ஃபேண்டசி எலிமெண்ட்லாம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் பட் இதில் வந்து ட்ராகன் தான் கொஞ்சம் வில்லனிசமாக இருக்கும் அண்டு நம்ம மெயின் ஆக்டர்ஸ் வந்து எப்படி ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க அண்டு ட்ராகன் கிட்ட எப்படி எல்லாம் தப்பிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இனிமேல் எஸ்கேப் இல்லையா இனிமேல் ஃபைட்டு தான் சொல்லிட்டு அவங்களோ வேர்சஸ் நிறைய பண்ணுவாங்க ஸோ அதான் நீங்கள் என்டையர் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் கொஞ்சம் கிங்டம் ஹிஸ்டாரிக்கல் பீரியட் மாதிரி தெரியும் ஆனால் கொஞ்சம் அல்டிமேட்டாக கொண்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் சொன்னால் அது ஸ்பாய்லராக மாறிடும் ஆனால் இங்கே மெயின் கான்செப்ட் வந்து சர்வைவ் அண்ட் ஆக்ஷன் த்ரில்லர் நெக்ஸ்ட் நம்மளில் செவன்த் இடத்துல இருக்க நம்ம பேட் லேண்ட் ஹண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு என்டர் இப்போ தான் ரீசெண்டாக இதுவே நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தான் ஐஎம்டிபிள்யூ ஃபைவ் பாயிண்ட் நைன் தான் ரேட்டிங் தந்திருக்காங்க என்ன கேட்டால் கொஞ்சம் அண்டர் ரேட்டடான மூவி ஆனால் படம் வேற லெவல் நம்ம மொடாங் யோக் தான் உள்ளே நச்சிருக்கார் அண்ட் கொரியன் ப்ளஸ் ஜாம்பின்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் ஜாம்பிக் கேட்டகிரி மாதிரியே தான் இருக்கும் அது நீங்கள் ஸ்டோரி வைஸில் பார்த்து இன்னும் நல்லபடியாக புரிஞ்சிக்கலாம் நம் கொரியாவில் வந்து ஒரு ஏத்விக் நான் இருக்குது ஸோ ஏத்விக்கு அப்புறமா அங்கே வந்து ஹியூமன்ஸால் செர்வைவே பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆயிட்டாங்க ஸோ இதுக்கப்புறமா அங்கே ஹியூமன்ஸ் லைக் வாட்டர் தான் மெயின் ஸ்கேர்சிட்டியாக இருக்கும் அதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க ஒரு பக்கம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க சயின்டிஃபிக்லி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சில யங்கான பீப்புள்ஸ் எல்லாத்தையும் கிட்னாப் பண்ணுவாங்க அண்ட் அதில் அவங்க தப்பி தவிர நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிக்கினாங்க அதுதான் சொல்லுவேன் அண்ட் நம்ம ஹீரோ அவங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கும் ஸோ அதை காப்பாறதுக்காக இவரும் இறங்கிடுவார் அண்ட் அவர் இருந்தாலே ஆக்ஷன் பேக்லாம் விரித்தனமாக இருக்கும் ஸோ அகெயின் படம் ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்லாஷராக தான் இருந்திருக்கு ஆனால் எல்லா ஆக்ஷன் சீன்ஸ் அண்ட்லேருந்து எல்லாத்தையும் வந்து ஃபைட் கொரியோகிராஃப்லாம் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க அதுக்காகவும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் நம்மளில் சிக்ஸ்த் இடத்துல இருக்க டாக் டூ மீன் சொல்லிட்டு டுவெண்ட்டி ரிலீஸ் ஆன இந்த படம் ஐஎம்டிபிள்யூ செவன் பாயிண்ட் ஒன் ரேட்டிங் தந்திருக்காங்க இது கூட நம்ம பிரைம் வீடியோவில் தான் அவைலபிளாக இருக்குது ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் கேட்டகரியான மூவி ஸோ நீங்கள் ஹாரரில் நிறைய மூவிஸ் பார்த்துருப்பீங்க பட் இந்த மாதிரி ஒரு ஹாரர் கொஞ்சம் இது யூனிக்கான ஸ்டைலில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அண்ட் படத்தோட ஸ்டார்டிங் சொல்லிடுறேன் இது வந்து இந்த ஏ டூ ஃபோர் ஸ்டுடியோ தான் வந்து என்டையர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க பண்ணாலே கண்டிப்பாக சொல்கிறேன் அது ஹாரர் அண்ட் விஷுவல் வைஸில் சமஸ்டிங்காக இருக்கும் அண்ட் அதுதான் இந்த படத்தில் இருக்கு இருக்குது ஸோ அவங்களுக்கு லைக் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒரு விச்சோட ஒரு கை கிடைக்கும் ஸோ அந்த கை என்னன்னா அது பிடிச்சிங்கன்னா உங்க உள்ளே அந்த பேய் பூந்துடும் அண்ட் அது ஒரு கொஞ்சம் செகண்ட் தான் உள்ளே இருக்கும் பட் அதில் உங்களுக்கு ஒரு அட்ரினல் ரஷ் ஆட்டம் கிடைக்கும் அண்டு திருப்பி நீங்கள் அதை வெளியே திரணும் ஸோ இன்கேஸ் அது ரொம்ப நேரமாக இருந்தால் அது என்ன நடக்கும் அண்டு என்ன தப்பான பாசிபிலிட்டிஸ்லாம் உள்ளே இருக்கு ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் மெயினாக ஃபுல் அண்ட் ஃபுல் டீனேஜ் பசங்க தான் இருப்பாங்க ஆனால் ஹாரர் அண்ட் த்ரில் வைஸில் எக்ஸ்ட்ரீமாக பண்ணிடுறாங்க தமிழ் டப்தான் செம்மையாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்டி இடத்துல இருக்க நம்ப ஐ த டெவிலுன்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் டென்ல ஆன படத்தை இப்போ தான் ரீசெண்டாக நம்ம தமிழ பண்ணு அண்ட் இது கூட நம்ம ப்ரைம் வீடியோஸில் தான் அவைலபிளாகவும் இருக்குது ஐஎம்டிபில் செவன் பாயிண்ட் எயிட் ரேட்டிங் தந்திருக்காங்க ஒரு பெஸ்ட் அண்ட் ஃபைனஸ்டான ரிவெஞ்ச் கேட்டகரியான மூவியை பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஹைலி ரெக்கமெண்ட் அண்ட் சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சில மாஸ்டர் பீஸான கொரியன் மூவிஸ்னு சொல்லிட்டு தனியாக லிஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுலேயும் அந்த டைமில் இந்த படம்லாம் நம்ம தமிழ் டபுள் வரல பட் இப்போலாம் அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ இதில் வந்து ஒரு சைக்கோ இருக்கார் அதுதான் வில்லன் இந்த சைக்கோ வந்து இஷ்டத்துக்கு வந்து நிறைய பொண்ணுங்களை கிளாஸ் ஆக வச்சிட்ருப்பாரு அண்டு இதை வந்து நம்ம ஹீரோ தடுக்க போகிறார் அது எப்படி தடுக்கிறாரு அண்ட் நம்ம ஹீரோ ஏன் இல்லை இவ்வால்வ் ஆகுறாரு அதான் நீங்கள் ஸ்டோரி வைஸில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் ஆனால் அந்த சைக்கோ அடி வாங்கும் போதெல்லாம் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு அதெல்லாம் பீக் லெவலில் இருக்கும் ஸ்லாஷரான மூவி ஸோ கொஞ்சம் பார்த்து பாருங்கள் நிறைய நியூடிட்டியான சீன்ஸோடையும் உள்ளே வரோம் அண்டு ஆனால் ஒரு நல்ல மூவி மஸ்ட் வாட்ச் ஆன கேட்டகிரி அண்ட் நெக்ஸ்ட் நம்பி இஸ்ல ஃபோர்த் இடத்துல இருக்க நம்ம சொசைட்டி ஆஃப் த ஸ் சொல்லிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரிலீஸ் ரிலீஸான இந்த படம் அகே நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க ஐஎம்டிப்ளியூ செவன் பாயிண்ட் எயிட் ரேட்டிங் தந்துருக்காங்க ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்கை சொல்லியது வந்து ட்ரூ இன்சிடென்ட் லைக் ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான மூவி ஆல்ரெடி இதே டைட்டில் மூவி வந்திருக்கு பட் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து புதுசாக கிரியேட் பண்ணதுனால நான் இதை தான் கொஞ்சம் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நம்ம தமிழ் டப்டோடே இருக்கா அதனால் நீங்கள் டேரெக்டாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் அண்ட் ஸ்டோரி சம் இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஸோ குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு இடத்துக்கு போய்ட்டு இருப்பாங்க பட் அவங்க இப்போ பிளைன் வந்து கிராஷ் ஆகிரும் அண்ட் இந்த செக்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த பிளேன் கிராஷ் ஆகிற சீனே வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஏன்னா படத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த அவ்வளோ ரியலிஸ்டிக்கை வந்து நீங்கள் செம்மையாக ஃபீல் பண்ணலாம் அண்ட் இதுக்கப்புறமா அவங்க எப்படி வந்து இந்த ஃபுல்லாக ஸ்னோ இருக்க இடத்துல மாட்டிப்பாங்களா ஸோ அவங்க ஃபுட்டும் கிடைக்காது ஹெல்ப்புக்கும் யாரும் வரல அண்ட் எப்படிலாம் சர்வை பண்ணியிருக்காங்க கடைசியில் சர்வைவ் ஆயிடுவாங்க ஆக்சுவலி அதுதான் கான்செப்ட் ட்ரூ அப்படி தான் நந்திருக்கு பட் அது எப்படிலாம் சர்வைவ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக இந்த படத்தை பார்க்கலாம் அண்ட் இந்த படத்தில் மெயினாக கேனிபலிசம் இருக்குது ஸோ அதை கொஞ்சம் பார்த்து பாருங்க நெக்ஸ்ட் நம்ம இஸ்ல தேர்ட் இடத்துல இருக்க நம்ம பிளேட் ரன்னர் டுவெண்ட்டி ஃபார்ட்டி நைன் சொல்லிட்டு ஏன்டர் இந்த படம் டூ தௌசண்ட் செவன்டீனில் ரிலீஸ் ஆயிருக்கு பட் இப்போ தான் நம்ம தமிழ பண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஐஎம்டிபிள்யூ எயிட் ஃபெய்ட்டிங் தந்திருக்காங்க ஸோ இது வந்து ஜென்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு மூவி தான் அண்ட் நீங்கள் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பார்த்துருப்பீங்க பட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஸ்டைலில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க அண்ட் இவங்க வந்து கொஞ்சம் ஃபிக்ஷன் லெவலில் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க பட் இதில் ஒரு மிஸ்ட்ரி சால்விங் ஒரு ஸ்டோரியோடையும் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃப்யூச்சரில் நடக்கிற கான்செப்ட் நம்ம ஹீரோ ஒரு கேஸை சால்வ் இருப்பார் அண்ட் அவருக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் மெயினாக விஷுவல் அண்ட் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்டுக்காகவே ஹைலி ரெக்கமெண்ட் டெஃபனட்டா நீங்க பார்க்கலாம் பட் என்ன இந்த மூவி கொஞ்சம் ஸ்லோ ஃபேஸிங்காக இருக்கும் நீங்கள் க்ரைம் ஸ்டோரி லவர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இஸ்ல செகண்ட் இடத்துல இருக்க நம்ம ஓப்பன் ஹேமர் மூவியே தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தான் ரிலீஸ் ஆயிருக்கு இனிஷியலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் ஃபைனலி நம்ம ஜியோ சினிமா ஆப்பில் ரிலீஸ் பண்ணும்போது தான் வித் தமிழ் அண்ட் தெலுங்கு டபுள்யூ ரிலீஸ் ஆயிருக்கு அண்டு ஐஎம்டிபில இதுக்கு எயிட் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங் தந்திருக்காங்க அண்ட் என்டையர் இந்த வாட்டி அந்த ஆஸ்கரில் டோட்டல் டாமினெட்டான ஒரு மூவியாக மாறி இருக்குது டோட்டல் செவன் ஆஸ்கர் வாட்ச்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமா ஆன மூவி தான் அதான் கிளியர் ஸ்டேட்மெண்ட் தந்துடுறேன் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் இருக்கும் பட் ஃபுல் மூவி டாக்குமெண்ட்ரி கிடையாது அங்கே தான் நம்ம நோலன் சாரோட மேஜிக் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு கொண்டு வந்தார் அண்ட் சில கட்ஸோடு இருக்கும் அதெல்லாம் ப்யூர் அல்டிமேட்டுன்னு சொல்லுவேன் ஸோ ட்ராமா மூவி டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் அண்ட் சில இடத்துல பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும் சில இடத்துல கலராக இருக்கும் ஆனால் அதுலேயும் அவ்வளோ எங்கேஜிங்காக கொண்டு வந்ததுக்காக அதுதான் மாஸ்டர் பீஸ் பட் படத்தில் ஒரு ட்ராபேக் என்னென்னா அது தமிழ் டப்பிங் குவாலிட்டி தான் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிருக்கு ஏன்னா அது குவாலிட்டி கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதனால் ஹைலி ரெக்கமெண்டட் இங்கிலீஷ்லேயும் உங்களால் பார்க்க முடிஞ்சா பாருங்கள் அப்படி இல்லை ப்ரோ பரவாயில்ல தமிழ் டப்புலே பார்க்குறேன்னா டெஃபினட்டாக பார்க்கலாம் எந்த தப்பும் கிடையாது ஆனால் மாஸ்டர் பீஸான ஒரு மூவி அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அனிமேஷன் மூவிக்காக தான் இந்த ஸ்பாட்டே வச்சுருக்கேன் அது நம்ம ஸ்பைட மேன் அக்ராஸ் த ஸ்பைடவர்ஸ் மூவி தான் ஸோ நம்ம டுவெண்ட்டி டொண்ட்டி த்ரீ இல்லை ரிலீஸானது டிபிளியும் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் தந்திருக்காங்க பட் இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதோட ஃபர்ஸ்ட் பாட் டெஃபினட்டாக பார்த்துருக்கோம் இன்டூ த ஸ்பைடவர்ஸ் மூவி அண்ட் சீரியஸ்லி சொல்கிறேன் இங்கே அனிமேஷன் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் லெவல் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க ஸோ அதுதான் அங்கே படத்தோட ஒரு மெகா ஹைலைட்டான விஷயம் நீங்கள் எவ்வளோ அனிமேஷன் மூவி பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் லைக் டோட்டல் டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்டைலாக தான் இருக்கும் ஆனால் அதுலேயும் ஃபாஸ்ட் ஃபேஸிங்கான ஸ்டோரி எக்கச்சக்கமான சீன்ஸ் இருக்கும் அது அது கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ விஷுவல்ஸ் வந்து ஸ்க்ரீனில் போயிட்டே இருக்கும் பட் செகண்ட் பார்ட்டில் வந்து அந்த அக்ராஸ் த ஸ்பைடர்ஸோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதுதான் ரியல் மேட்னஸ் ஆஃப் ஸ்பைடர்ஸ்ன்னு சொல்லுவேன் ஸோ அத்தனை ஸ்பைடர் மேன்ஸ் அண்ட் அதில் மெயினாக நம்ம ஹீரோ சில வில்லன்ஸாக இருக்காங்க சில ஹீரோஸாக இருக்காங்க பட் இவர் என்ன பண்ணுறாரு அது நீங்கள் ஸ்பைட மேன் லவர்ஸ் ஆந்திங்கன்னா டெஃபினட்டாக இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறமா ஜென்டிகாகவே நீங்கள் ஸ்பைடர் மேன் மூவி லவ்வராக மாறிடுவீங்க இருவீங்க பை இதவே என்ன இல்லை ஒரே ட்ராபேக்னால் இன்னும் ஸ்டோரி முடியல இதுக்கு இன்னும் பார்ட் டூவும் இருக்கு அண்ட் அந்த டூ நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆகுமா ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இன்னும் நீங்கள் பார்ட் ஒன் அண்ட் டூ பார்க்கலன்னா அதை சீக்கிரமாக பார்த்துருங்க

See you in the next video. Bye guys.